நமஸ்காரம். அத்தியாயம் 59. ஐரோப்பிய அதிகாரி. இம்மகானின் சசுருதத்தை கேட்பவர்களும் படிப்பவர்களின் பிரார்த்தனைகள் கூடிய விரைவில் நிறைவேறும். இம்மகானின் சசுருதம் அற்புதங்களும் மகிமைகளும் நிறைந்தது. அவ்வப்போது ஐரோப்பியர்களும் சுவாமிகளை தரிசிப்பது வழக்கமாக இருந்தது. சோலாப்பூரில் ரயில்வே துறையில் பணியாற்றிய ஓர் ஐரோப்பிய அதிகாரி சுவாமிகளின் புகழை கேள்விப்பட்டு அக்கல்கோட் வந்தார். அவர் சமர்த்தரை வணங்கி நின்றவுடன், என்ன உனக்கு மகன் வேண்டுமா, உண்டாகும் ஒரு வருடத்தில் என்று ஆசி அருளினார். தாம் எதுவும் கூறாமலேயே தம் மனதில் உள்ள விருப்பத்தை அறிந்து ஆசீர்வதித்த சத்குரு சுவாமி மகாராஜை மீண்டும் ஒரு முறை வணங்கி விடை பெற்றார். கருணாமூர்த்தியின் பேரருளால் ஒரு வருடத்தில் பிறந்த அழகான ஆண்மகவையும் துணைவியாரையும் பேரானந்தத்துடன் அழைத்து வந்து சுவாமிகளை நன்றி பெருக்குடன் வணங்கிவிட்டு 2 நாட்கள் அக்கல்கோட்டிலேயே தங்கியிருந்தார். பிறகு விடை பெற்று சோலாப்பூர் திரும்பிய அந்த அதிகாரி சுவாமிகளின் திருவருளை தமது நண்பர்களிடம் தெரிவித்து மகிழ்ந்தார். ஒரு சமயம் ஒரு கிறிஸ்துவ டாக்டர் சுவாமிகளை தரிசிக்க வந்தார். அவரிடம் சுவாமிகள் இதுவரை 1000 கண்களை உடைத்திருப்பாய் என்று வினவினார். தாம் ஒரு கண் மருத்துவர் என்பதை ஸ்ரீ சமர்த்தர் எவ்வாறு அறிந்தார் என்று ஆச்சரியப்பட்ட அந்த டாக்டரும், தங்கள் கடவுள் அவதாரமே என்பதில் சந்தேகமில்லை என்று பக்தியுடன் கூறினார். பிறகு அவ்வப்போது தமது குடும்பத்துடன் வந்து சமர்த்தரை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டார். இம்மகானின் சரிதத்தை கேட்பவர்களின் படிப்பவர்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வார்கள் என்பது திண்ணம். குருகடாட்சம் பரிபூரணம்.